பாஜக அரசு ஒரு பாசிச அரசு என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் ஆளும் மாநில அரசுகளை நசுக்குவதில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. காங்கிரஸ் கட்சி அலுவலகம், இளைஞர் காங்கிரஸ் அலுவலகம் ஆகியவற்றில் திடீரென்று டெல்லி காவல்துறையினரை இறக்கி ஒரு அச்சுறுத்தலையும் இரண்டு நாட்களுக்கு முன்பு ஏற்படுத்தினார்கள். இது மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் எதிரொலிக்கிறது. எதிர்கட்சிகள் மீதான அடக்குமுறைகளை கைவிட வேண்டும் என்று எதிர்கட்சி உறுப்பினர்கள் உரத்து முழக்கமிட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எனவே இரண்டு அவைகளும் பெரும்பாலான நாட்கள் முடங்கி போயின. மாநிலங்களவை உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்தார்கள். மக்களவை உறுப்பினர்களை கூட்டத்தொடர் முடிகிற வரையிலும் இடைநீக்கம் செய்தார்கள். பின்னர் மக்களவை உறுப்பினர்களுடைய இடைநீக்கத்தை ரத்து செய்திருக்கிறார்கள் என்றாலும் கூட இந்த போக்கு ஒரு எதேச்சதிகார போக்கு என்பதை சுட்டிக்காட்டுகிறோம். மிக வன்மையாக இதனை கண்டிக்கிறோம். விலைவாசி உயர்வுக்கு காரணங்களை விளக்காமல் எதிர்கட்சிகள் மீது பழி சுமத்தக்கூடிய அளவுக்கு எதிர்கட்சிகள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினார்களா என்று எதிர்கேள்வி கேட்கிற அளவுக்குத்தான் பாஜக அரசின் போக்கு இருக்கிறது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கோ அல்லது குறைப்பதற்கோ எந்த முனைப்பையும் அவர்கள் காட்டவில்லை. ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய வகையில் இந்த அரசின் பொருளாதார கொள்கைகள் உள்ளன. கார்ப்பரேட்டுகளுக்கு நன்மை செய்வதே இந்த அரசின் நோக்கம் என்கிற வகையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சனாதன சக்திகளும் கார்ப்பரேட்டுகளும் இணைந்து நடத்துகிற ஒரு அரசாகத்தான் பாஜக அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது. நாட்டு மக்கள் இதை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். உரிய நேரத்தில் அவர்களுக்கு பாடம் புகட்டுவார்கள். இந்த ஆண்டு ஆகஸ்ட் 15 75வது சுதந்திர தினம். இதனை வெகுவாக கொண்டாட வேண்டும், விமர்சையாக கொண்டாட வேண்டும் என்பதிலே யாருக்கும் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் வீட்டுக்கு வீடு தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்று பிரதமர் கோரியிருப்பதிலும் கார்ப்பரேட் அனுசரணை இருப்பதாக தெரிய வருகிறது. தேசிய கொடிகளை பாலியஸ்டர் துணிகளில் தைப்பதற்கான ஒப்பந்தம் அவருடைய கார்ப்பரேட் நண்பருக்கு வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாகவும் தெரிகிறது. பாலியஸ்டர் துணிகளில் தைக்கப்பட்ட தேசிய கொடிகளை இந்திய அளவில் விற்று தீர்த்தாக வேண்டும் என்கிற ஒரு தேவை அந்த கார்ப்பரேட் முதலாளிக்கு இருக்கிறது. அந்த வகையில்தான் அவர் தன்னுடைய கார்ப்பரேட் நண்பருக்காக இப்படி பேசுகிறார் என்று சொல்லுகிற ஒரு அவலம் இங்கே இருக்கிறது. ஆக எல்லா நிலைகளிலும் கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக செயல்படுவது, எளிய மக்களை சுரண்டுவது என்ற போக்கே தென்படுகிறது. பாகிஸ்தானை, இலங்கையை, வங்கதேசத்தை ஒப்பீடு செய்து பேசுகிற நிதியமைச்சர் அவர்கள் பிச்சை எடுக்கிறார்கள், கையேந்துகிறார்கள் என்று மக்களவையிலே பேசக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். ஒரு பொறுப்புள்ள அமைச்சர், நாட்டின் மிக உயர்ந்த பேரவையாக இருக்கிற மக்களவையில் அண்டை நாடுகளை இழிவுபடுத்தும் வகையிலே பேசுவது என்பது நமது நாட்டுக்கும் அண்டை நாடுகளுக்கும் இடையிலான நல்லுறவில் அல்லது அரசியல் உறவில்
பாதிப்பு ஏற்படும், தேவையில்லாத பகைமையை அது உருவாக்கும். மேலும் இதுபோல அண்டை நாடுகளை மட்டுமல்ல எந்த நாடுகளையும் இழிவுபடுத்தி பேசும் போக்கு என்பது கூடாது. இதுதான் சனாதன அணுகுமுறை என்பதாகும். தனி மனிதரையோ அல்லது ஒரு அமைப்பையோ அல்லது ஒரு நாட்டையோ அவர்கள் பிச்சைக்காரர்கள் என்று சொல்வது என்பது சனாதனத்தின் அடையாளம், வெளிப்பாடு. இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. மாணவ மாணவிகள், பள்ளியில் படிக்கிற சிறுமிகள் பாதிக்கப்படுகிற நிலை தொடர்கிறது. குறிப்பாக தனியார் பள்ளிகளில் பெண் பிள்ளைகளுக்கு உரிய பாதுகாப்பில்லை என்கிற அச்சம் மேலிடுகிறது. எனவே இதில் அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இதற்கென்று தனியே ஒரு கண்காணிப்பு குழுவை நியமிக்க வேண்டும். மாதந்தோறும் அல்லது 3 மாதங்களுக்கு ஒருமுறை தனியார் பள்ளிகளை, கல்வி நிறுவனங்களை மேற்பார்வையிடுவதன் மூலம் இது போன்ற குற்றங்கள் நிகழாமல் தடுப்பதற்கு ஏதுவாக அமையும். ஸ்ரீமதியின் சாவு மிகப்பெரிய அதிர்ச்சியை நமக்கு தருகிறது. கொலையா தற்கொலையா என்கிற விவாதம் திசை திருப்பப்பட்டு பள்ளிக்கூடத்தில் நுழைந்தது யார், தீ வைத்தது யார், வன்முறையில் ஈடுபட்டது யார் என்று ஒட்டுமொத்த விவாதத்தையும் வேறு திசை பக்கம் திருப்பிவிட்டார்கள் சனாதனிகளும் சனாதனிகளின் கைக்கூலிகளும். இது அந்த மாணவியின் சாவை விடவும் கொடியது. இந்த போக்கு ஆபத்தானது. ஸ்ரீமதியின் சாவு தற்கொலையாயிருந்தாலும் கொலையாயிருந்தாலும் அதற்கு காரணம் என்ன என்பதை கண்டறிய வேண்டும். இந்த காரணமானவர்களை கைது செய்ய வேண்டும். உரிய வழக்கின்ற இதுதான் விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்த விரும்புகிற செய்தி. ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவில் எதிரே தந்தை பெரியாரின் சிலை நீண்ட காலமாக இருந்து வருகிறது. அந்த சிலையை உடைப்போம், அப்புறப்படுத்துவோம் என்றெல்லாம் சிலர் வன்முறையை தூண்டும் வகையில் பேசுகிறார்கள். அவர்களின் நோக்கம் இங்கே மதத்தின் பெயரால் ஒரு வன்முறையை கட்டவிழ்த்து விடுவது என்பதே ஆகும். ஆகவே பெரியாரை குறிவைக்கிறார்கள். மதத்தின் பெயரால் மக்களை அணிதிரட்டுவதற்கு முயற்சிக்கிறார்கள். இதுபோல வன்முறையை தூண்டும்படி பேசுகிறவர்களை உடனடியாக சிறைப்படுத்த வேண்டும். அவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கையை விரைந்து எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. சார், பயிற்சியில் வந்து 3500 கோடி எவ்வளோன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு சொல்லுங்கள். அது லட்சக்கணக்கான கோடிகள் வந்து அரசுக்கு இழப்பு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனால 3 லட்சம் 2.8 லட்சம் இழப்பு என்று சொல்கிறார்கள். அது பற்றி நமக்கு போதிய தரவுகள் இல்லை. ஆனால் 2G அலைக்கற்றையை ஏலம் விட்ட போது கற்பனையான ஒரு கணக்கை சொல்லி ஒரு அரசியை கவிழ்த்தார்கள். தற்போது இந்த 5G அலைக்கற்றையை ஏலமிட்டதில் அரசுக்கு 500 கோடி இழப்பு ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. இதனை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும், உண்மை நிலையை நாட்டு மக்களுக்கு உணர்த்த வேண்டும்.
அண்ணா ஹசாரே போன்றவர்கள் இப்போது எங்கே இருக்கிறார்கள் என்கிற கேள்வி எழுகிறது. அடிமுதல் நுனி வரையில் அனைத்து துறைகளிலும் ஊழல் தலைவிரித்தாடுகிறது. அடித்தட்டு மக்களை கடுமையாக பாதிக்கிற வகையில் விலைவாசி மிக கடுமையாக உயர்ந்து வருகிறது. அண்ணா ஹசாரே போன்றவர்கள் இந்த சூழலில் களமிறங்க வேண்டும், இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஒரு அறப்போரை நடத்த வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். சென்னை சேலம் நெட்வழி சாலையை சம்பந்தமா அமைச்சர் வந்து கருத்து சொல்லுவாங்க, தமிழக அரசு கேட்டுதான் நடவடிக்கை எடுப்பாங்க. இப்போ எட்டுவழி சாலையை அமைப்பதில் திமுகவுக்கு திமுக அரசுக்கு கட்டாயம் உடன்பாடு இருக்காது. எனவே அந்த சாலை வராது அமையாது என்று நான் நம்புகிறேன். சர்வதிகார ஆட்சி தான் நடக்குது அப்படின்னு ராகுல் இப்போ கருத்து சொல்லிடுறாங்க. இந்த சர்வதிகார ஆட்சியை எதிர்க்கிறவங்க வந்து அரசால் கைது செய்யப்படுறாங்க, மத்திய அரசால் அப்படின்னு சொல்லுவாங்க. ராகுல் காந்தி கூறுவது மிகவும் சரியாக உள்ளது. எதிர்கட்சிகளை வேட்டையாடுகிறார்கள், பழி வாங்குகிறார்கள், எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பாஜக அரசு செயல்படுகிறது. ஜனநாயக சக்திகளின் குரல்களை நெறிக்கிறது. எதிர்கட்சிகளை மக்களவையிலோ மாநிலங்களவையிலோ பேச விடாமல் தடுக்கிறார்கள். எந்த கட்சியையும் சாராத அறிவுசார் தளத்தில் பணியாற்றக்கூடிய மனித உரிமை ஆர்வலர்களை கூட இந்த அரசு வேட்டையாடுகிறது. பீமா கொரேகான் வழக்கு அதற்கு ஒரு சான்று. அந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ஸ்டேன் சுவாமி அவர்கள் அண்மையிலே காலமானார். இன்னும் அந்த வழக்கில் சிறைப்பட்ட தோழர்கள் 4 ஆண்டுகளாக வதைக்கு உள்ளாகி வருகிறார்கள். அவர்கள் அனைவரையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி டிசம்பர் 10ஆம் தேதி டெல்லியிலே மனித உரிமை அமைப்புகள் ஒருங்கிணைந்து மாபெரும் பேரணி ஆர்ப்பாட்டத்தை நடத்த திட்டமிட்டுள்ளன. விடுதலை சிறுத்தைகளும் அதில் ஒரு அங்கமாக இருந்து அந்த பேரணியில் பங்கேற்போம். புரட்சியாளர் அம்பேத்கரின் பேரப்பிள்ளை, அவருடைய மகன் பிரகாஷ் அம்பேத்கரின் மகள், கணவர் யஷ்வந்த் அம்பேத்கருடைய மகள், பிரகாஷ் அம்பேத்கருடைய சகோதரி, அவருடைய கணவர் ஆனந்த் டெல்டும்டே இந்த பொய் வழக்கிலே சிறைப்பட்டிருக்கிறார். இவர்கள் அறிவுசார்ந்த தளத்தில் பணியாற்றுகிறார்கள், இடதுசாரி சிந்தனையாளர்களாக இருக்கிறார்கள் என்பதை தவிர வேறு எந்த குற்றச்செயல்களிலும் அவர்கள் ஈடுபடவில்லை. ஆகவே அறிவுசார்ந்த தளத்தில் பணியாற்றக்கூடிய இடதுசாரிகளை வேட்டையாடுவது என்பது வன்மையான கண்டனத்திற்குரியது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி நேற்று நடந்த செய்தியாளர் சந்திப்பில் இதை சுட்டிக்காட்டியிருக்கிறோம். டிசம்பர் 10ஆம் தேதி டெல்லியில் இதற்கான ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைக்கப்பட இருக்கிறது. அதில் விடுதலை சிறுத்தைகளும் பங்கேற்போம்.